மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் கடைகோடியில் இருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரத பிரதமர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே சாத்தனூர், எஸ் ஒகையூர் ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்பு நிகழ்ச்சி கிராமந்தோறும் பிரச்சார வாகனத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை சார்பாக அஞ்சல் ஆயுள் காப்பீடு வளர்ச்சி அலுவலர் எஸ் நீலகண்டன் பொதுமக்களுக்கு கூறுகையில், செல்வமகள் சேமிப்பு திட்டம், கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மகளிர் மேன்மை சேமிப்பு திட்டம் போன்ற மத்திய அரசு திட்டங்களை தெளிவாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். முன்னதாக பொதுமக்களுக்கு அனைவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டனர். பொதுமக்களுக்கு நாட்காட்டி வழங்கப்பட்டது. மேலும் சென்னை உர நிறுவனம் சார்பாக விவசாய பயிர்களுக்கு மருந்து தெளிப்பது குறித்தும், ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும், நானோ யூரியா தெளிப்பது குறித்தும் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் மூலமாக மத்திய அரசு திட்டங்கள் எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மகளுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் சேமித்து வருகிறேன். இப்பணம் என் மகளின் மேற்படிப்புக்கும் அவளது திருமணத்திற்கும் உதவும். இத்திட்டத்தை அறிவித்த மத்திய அரசிற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஏக்கர் அடிக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடும். ஃப்ரீயரில் அடிக்கும் போது இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து டூனால் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டோம், எல்லாம் விவரத்தை சொன்னாங்க, அதிலே அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மத்திய அரசாங்கத்துக்கு மக்க மிக்க நன்றி. நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழுப்புரி நிகழ்ச்சி கிராமந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக எஸ் ஒகையிலிருந்து என் முரியேசன்.